ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். நம்ம இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியாகிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற பகுதியை ஏற்கனவே பாதி பகுதியை முடிச்சிட்டோம். மீதி இருக்க பகுதியில் முதலாவதாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து மொழி. எழுத்து மொழின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுத்து மொழி என்றால் எழுதுவது, அப்படித்தானம்மா? எழுத்து மொழி என்றால் என்னது? எழுத்து மொழி என்றாலே எழுதுவது. இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருப்பது எழுத்து மொழி தான். பேச்சு மொழி வேற, எழுத்து மொழி வேற. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழிங்கிறோம். பேச்சு மொழி நம்ம இன்னைக்கு நான் இப்ப பேசுறேன் தெரியுமா, அந்த பேச்சு மொழிக்கு நாம கொடுத்த வரி வடிவம், வரி வடிவம்னா என்னது? எழுத்து வடிவம். வரி வடிவம்னா என்னது? எழுத்து வடிவம். சரியா? பேச்சு மொழிக்கு நாம் கொடுத்த, நாம் தந்த எழுத்து வடிவமே எழுத்து மொழிங்கிறான். வரி என்றால் எழுதுமுறை. சரியா? வரி என்றால் என்னது? எழுதுமுறை. அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களையும் எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பேச்சு மொழிக்கு நாம வரி வடிவம் கொடுத்தோம். வரி வடிவம் என்றால் எழுத்து வடிவம். அந்த எழுத்து வடிவத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா எழுத்து மொழின்னு சொல்றாங்க. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாத ஒன்று. இன்றியமையாததுன்னா முக்கியமானதுங்கிறான். அப்பனா பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எடுத்துக்கோ. பேச்சு மொழி நீண்ட காலத்திற்கு உரியது கிடையாது, ஆனா எழுத்து மொழி நீண்ட காலத்திற்கு உரியது. எப்படி சார்? இப்ப நான் பேசுறேன்ல, இதை நாளைக்கு நீ மறந்துடுவேன், ஆனா இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம் இருக்கு தெரியுமா, இது நீண்ட காலத்துக்கு அப்படி இருக்கும். இன்னைக்கு படிச்ச மாதிரி நீ கிழவன ஆனவனும் அப்படி படிக்கலாம் அந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் அப்படியே தான் இருக்கும், இது மாறாது. சரியா? அப்பனா ஒரு மொழியானது, அதாவது ஒரு மொழியானது நீண்ட காலத்திற்கு நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? எழுத்து வடிவம் ரொம்ப தேவை. ஏன்னா 2000 வருஷத்திற்கு முன்னகுட்டி எழுதி வச்சுட்டு போன தொல்காப்பியத்தை இன்றைக்கு நம்ம படிச்சு கொண்டு இருக்கோம். பேசிட்டு போனது கிடையாது, எழுதிட்டு போனது. பேசிட்டு போனோம்னா அன்னைக்கே அது மறந்துருப்பான், அந்த தொல்காப்பியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தொல்காப்பியம் என்கின்ற ஒரு பழமையான நூலே கிடைச்சிருந்திருக்காது, அப்படித்தானே? அப்பனா அதை எழுத்து வடிவத்துல எழுதி வச்சுட்டு போனான். அதனாலதான் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். இன்றைக்கு நம்மளால என்ன செய்ய முடியுது? அந்த எழுத்து வடிவத்தை படிக்க முடிகிறது. அப்பனா நீண்ட காலத்திற்கு நிலை பெற்று நிற்பதற்கு, ஒரு மொழியானது நீண்ட காலத்திற்கு நிலை பெற்று நிற்கணும், நிறைய காலத்திற்கு நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னா அதுக்கு எழுத்து வடிவம் ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாததுன்னு முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கான். பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. பல 100 ஆண்டுகள் என்னது? பல 100 ஆண்டுகள்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம். இலக்கியங்கள்னா என்ன எடுத்துக்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது திருக்குறள். அதை சொல்லி வச்சுட்டு போயிருந்தோம்னா மறந்துருப்போம், அப்படித்தானே? காலங்காலமாக மாறி மாறி வரும்போது மறந்துருக்கும். எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த இலக்கியங்கள். அப்புறம் இலக்கிய சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோ, கம்பராமாயணத்தை எடுத்துக்கோ, திருக்குறள் எடுத்துக்கோ, எட்டுத்தொகை நூல்கள் எடுத்துக்கோ. இந்த மாதிரி நூல்களை எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதுனாலதான் இன்றைக்கு நம்மளால என்ன செய்ய முடியுது? படிக்க முடிகிறது. சொல்லி வச்சுட்டு போனோம்னா இன்றைக்கு நாம நான் பேசுறேன் தெரியுமா, இந்த பேச்சு நாளைக்கு நீ மறந்துருவ, நாளா கழிச்சு நீ உனக்கு ஞாபகத்துல இருக்காது. ஆனா எழுதி வைத்து கொண்டு போனால் பல 100 ஆண்டுகள் கடந்தும் நம்மளால என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். அப்படி நம்ம படித்துக் கொண்டிருக்கக்கூடியதான் இன்றைய இலக்கியங்கள். இன்றைய இலக்கியங்கள் எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருப்பதால் தான் நம்மால் இன்றைக்கும் என்ன செய்ய முடிகிறது? படிக்க முடிகிறது. அன்றைக்கு எழுதிய இலக்கியங்கள் இன்றும் படிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் எழுத்து வடிவமே. எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. எழுத்து மொழியை நம்ம எழுதி வச்சுட்டோம்னா அந்த காலத்துக்கு அந்த காலத்துல எழுதி வச்சுட்டாலும் இந்த காலத்திற்கு, அதாவது அந்த காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில எழுதி வச்சுட்டான், அப்படித்தானே? ஏதோ ஒரு இடத்தை, ஏதோ ஒரு இடத்தை குறிப்பிட்டோ இல்ல ஏதோ ஒரு காலத்தை குறிப்பிட்டோ எழுதி வச்சுட்டான். காலம் இடம் இவற்றின் காரணம் கருதி அந்த காலத்துல உபயோகப்படுத்திய அதே சொற்கள் இன்றைக்கு நாம உபயோகப்படுத்துறோம். அதுல சில சொற்களை உபயோகப்படுத்துறோம், சில சொற்களை உபயோகப்படுத்தல. அதனால எழுத்து மொழியில காலம் இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லைன்னா அழிவது கிடையாது. காலம் கடந்தும் இடம் கடந்தும் சொற்கள் ஆனது என்ன செய்யும்? வாழும். ஆனால் வரி வடிவம் மாறும், சொற்கள் அழியாது, ஆனா அதுல அந்த எழுத்தினுடைய வடிவம் மாறும். எழுத்தினுடைய காலம் இடத்திற்கேற்ப எழுத்து மொழியில, எழுதுகின்ற எழுத்து மொழியில காலம் இடம் இந்த ரெண்டிற்கும் ஏற்ப சொற்கள் சிதைவதில்லைன்னா அழிவது கிடையாது, ஆனால் வடிவம் மாறும். ஆனா என்ன, எது மாறும்னு சொல்லியிருக்கான்? எழுத்தினுடைய வடிவம் தான் மாறும், சொற்கள் அழியாது. காலம் இடத்திற்கேற்ப சொற்கள் என்ன செய்யாது? அழிந்து போகாது. அதனுடைய வரி வடிவம் மாறும், அதனுடைய வரி வடிவம் மாறும். சொற்கள் என்ன செய்யாது? அழிந்து போகாது.
சரியா? எழுத்து மொழியில காலம் இடம் இவற்றிற்கேற்ப சொற்கள் அழிவது கிடையாது, ஆனா வரி வடிவம் மாறும். எடுத்துக்காட்டாக என்னது, முற்காலத்துல அண்ணாங்கிற சொல்ல இப்படிதான் எழுதிருக்கலாம், காலைங்கிற சொல்ல இப்படிதான் எழுதிருக்கலாம் முற்காலத்துல, அதாவது பழங்காலத்துல. ஆனா இன்றைக்கு இந்த அண்ணாங்கிற சொல்ல நம்ம எப்படி எழுதுறோம், இப்படி எழுதுறோம், இப்படி இருக்க அண்ணாங்கிற சொல்ல நம்ம இப்படிதான் எழுதுவோம். ஆனா அன்றைய காலத்துல இப்படி எழுதியிருக்கிறாங்க, காலைங்கிற சொல்ல நம்ம எப்படி எழுதியிருக்கோம், இப்படி எழுதுறோம் இப்போ. ஆனா அந்த காலத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த காலத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, சரியா? அந்த காலத்துல அண்ணாங்கிற சொல் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆனா இதே சொல் இன்றைக்கு இப்படி என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. வரி வடிவம் தான் மாறுமே தவிர எழுத்துக்கள் அழியாது, எழுத்தினுடைய வரி வடிவம் மாறி இருக்கு. அன்னைக்கு ஒரு வடிவத்துல எழுதுனா இன்னைக்கு அதே வடிவம் லைட்டா மாறி இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா முழுதாக முழுவதாக எழுத்துக்கள் வந்து என்ன செய்யாது, அழிந்து விடாது. எதுல, எழுத்து மொழியில, சரியா? அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழிமா, பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் என்னது, எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலத்திற்கு நிலை பெற்று இருக்கணும்னா அதுக்கு எழுத்து வடிவம் தேவை, முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு காரணம் என்ன, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்த இலக்கியங்களை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் அது எழுத்து வடிவில் எழுதி வச்சுட்டு போனதுனாலதான். காலம் இடம் இவற்றிற்கேற்ப எழுத்து மொழியானது என்ன செய்யாது, அழியாது. காலம் இடம் இவற்றிற்கேற்ப எழுத்து மொழியானது என்ன செய்யாது, அழியாது. ஆனா அதன் வரி வடிவத்துல மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கான். எடுத்துக்காட்டுக்கு அண்ணாங்கிற சொல்ல அந்த காலத்துல நாம எப்படி உபயோகப்படுத்திருக்கிறோம், இந்த காலத்துல எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அண்ணாங்கிற சொல் அந்த காலத்துல எப்படி உபயோகப்படுத்திருக்கோம், இந்த காலத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றோம். அந்த காலத்துல காலைங்கிற சொல்ல எப்படி யூஸ் பண்றோம், இந்த காலத்துல காலைங்கிற சொல்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நினைச்சிருக்கான், சொல்லியிருக்கான். காலை என்றால் விடிய காலை அப்படின்னு அர்த்தம், சரியா? சரி, அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற டாபிக் என்ன செய்யலாம் பாக்கலாம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உங்களுக்கு இது நெடுவினால இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தெளிவா கவனிச்சுக்கோங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். உனக்கு கேட்பாண்டா, பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுகின்றனர் உலக வழக்கு, எழுத்து மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுகின்றனர் இலக்கிய வழக்கு. இலக்கிய வழக்குன்னு என்னது, எழுதக்கூடியது இலக்கிய வழக்கு. இலக்கியம் என்றால் எழுதுவது, சரியா? இலக்கிய வழக்குனால நல்லா புரிஞ்சுக்கோ, இலக்கிய வழக்கு என்றால் எழுதக்கூடியது இலக்கிய வழக்கு, பேசக்கூடியது உலக வழக்கு. இப்போ நம்ம இந்த பேசுகின்றோம் தெரியுமா, இந்த பேச்சு மொழி தான் உலகம் முழுவதும் பரவி கிடக்கு. எழுத்து வடிவில் நம்ம பேசுவோமா, எழுத்து வடிவில். இப்போ ஒரு நிமிஷம் நான் எழுத்து வடிவில் ஒரு சொல்ல சொல்றேன், நீங்கள் அனைவரும் இங்கே வந்து அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இது வந்து எழுத்து வடிவில் இருப்பது. இதை நம்ம பேச்சு வடிவில் பேசணும்னா நீங்க எல்லாம் வந்து இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து வடிவில் சொற்கள் முழுமையாக பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. பேச்சு வழக்குல சொற்கள் முழுமையாக பேசப்படுவது கிடையாது. அதனாலதான் முழுமையாக பேசப்படாத அந்த பேச்சு மொழியானது உலக வழக்காக இருக்கிறது, முழுமையாக பேசப்படுகின்ற எழுத்து மொழியானது இலக்கிய வழக்கோடு அப்படி நிற்கிறது. இப்ப நீ இலங்கையில எல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, எழுத்து வடிவில தான் பேசுவாங்க. அன்றைய காலத்துல நம்ம மன்னர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, நீ பாத்திருப்ப, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எல்லாம் பாத்திருப்ப. அந்த படத்துல என்ன செய்வாரு, யாரிடம் வந்து கேட்கின்றாய் திரை, தெளிவாகவும் முழுமையாகவும் எழுத்து வடிவிலையும் பேசுவாங்க. என்னிடம் கேட்கின்றாயா திரை, யாரிடம் கேட்கின்றாய் வரி, வட்டியும் கிடையாது வரியும் கிடையாது, எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா, இல்லை நீ எனக்கு மாமனா மச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இலக்கிய நடைகள்ல அந்த எழுத்து நடையில இருக்கும் அந்த பேச்சு எல்லாம். ஆனா இன்றைக்கு அந்த எழுத்து நடையில நம்ம பேசுறது கிடையாது. ஏன்னா எழுத்து நடையில நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளெல்லாம் பாத்தீங்களா நினைச்சு சிரிப்பான் அப்படித்தானே. நம்ம வீட்டுல கூட நினைச்சு பாரு, இப்ப வீட்டுல நம்ம மாமாட்ட, அம்மா எனக்கு வயிறு பசிக்கின்றது, அம்மா சோறு வெய்யுங்கள், அம்மா நான் உண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட பேசுறா, அவங்க அம்மா சிரிச்சிருவா அப்படித்தானே. எப்படித்தான் பேசணும், நம்ம எனக்கு வயிறு பசிக்குமா சோறு போடுமா அப்படித்தான் நம்ம கேட்போம் அப்படித்தானே. அதனால பேச்சு வழக்கு உலக வழக்காக, பேச்சு மொழி உலக வழக்காக இருக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லோரும் பேசக்கூடியது பேச்சு வழக்கு. அந்த எழுத்து மொழியானது இலக்கியத்தோடு, அதாவது இலக்கியம்னா என்னது, எழுதுவது. இலக்கியம் என்றால் என்னது, எழுதுவது. இலக்கிய வழக்கோடு எது நின்றது, எழுத்து மொழி நின்றது, சரியா? நல்லா கவனிச்சுக்கணும், பேச்சு மொழி உலக வழக்காக இருக்கிறது, எழுத்து மொழி இலக்கிய வழக்கோடு நின்று விடுகிறது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு, நிறையவே வேறுபாடு இருக்குமா. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றான், சரியா? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும்தான், பேச்சு மொழியில குறுகி ஒழிக்கும், எழுத்து மொழியில முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில குறுகி ஒழிக்கும், எழுத்து மொழியில முழுமையாக எழுதப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோ, பேச்சு மொழியில நான் பேசும் பொழுது குறுகி ஒழிக்கும், எழுத்து மொழியில முழுமையாக எழுதப்படும். அது என்ன சார், குறுகி ஒழிக்கும் முழுமையாக எழுதப்படும், அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் பாரு. இது பேச்சு வழக்கு, நல்லா சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது வந்து பேச்சு வழக்கு, நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது என்னது, இது வந்து பேச்சு வழக்கு. நன்றாக சாப்பிட்டான், இது எழுத்து வழக்கு.
இது எது, அதாவது பேச்சு வழக்கு முழுமையாக சொல்லப்படாது, எழுத்து வழக்கு முழுமையா சொல்லப்படுதா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு பேச்சு வழக்கு ஒண்ணு சொல்றேனே, ஏல இங்க வா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதே ஏலங்கிறது பேச்சு வழக்கு, ஏல இங்க வா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன வழக்கு? பேச்சு வழக்கு. ஏலங்கிறதுக்கு என்னதுன்னா நண்பா அப்படின்னு அர்த்தம். நண்பன், நண்பனே இங்கே வந்து அமருக அப்படின்னு சொன்னா அது என்னது? எழுத்து வழக்கு. அப்பனா ஏல இங்க வா, ஏல இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோம்னா, ஏல இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பேச்சு வழக்கு, அது குறுகி ஒழிக்கும். இதே இது எழுத்து வழக்குனா இதை எப்படி சொல்லுவோம்? நண்பனே இங்கே வந்து அமருக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேச்சு வழக்குல எழுத்து, அதாவது பேச்சு வழக்குல சொற்கள் குறுகி ஒழிக்கிறது, சொற்களை குறைவாக தான் பயன்படுத்துவோம், அதான் குறுகி ஒழிக்கிறது. எழுத்து வழக்குல சொற்களை அதிகமாக பயன்படுத்துவோம், அதனால அது முழுமையாக பேச எழுதப்படுகிறது. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோ. பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒழிக்கும், எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டுக்கு நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது குறுகி ஒழிக்கா, நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, அது நம் முழுமையா நம்மளுக்கு புரியுதா? அப்படிங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னங்கிறத பாரு. அடுத்து என்னது? பேச்சு மொழியில், பேச்சு மொழியில என்ன செஞ்சிருக்கான் பாரு, உணர்ச்சி குறு